நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஔரங்கபாத்தில் பெற்றோருடன் வசித்து வந்த ஒன்பது வயது சிறுமிதான் பாரதி கடந்த ஆண்டு சிறுமியின் தந்தை உயிரிழந்துள்ளார் இதனால் குடும்ப மறுமையால் மகளான பாரதியை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாமல் அவளது தாய் மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில்தான் தானே உத்தன உத்தனசகாரி பகுதியைச் சேர்ந்த சிறுமியின் உறவினரான பிரகாஷ் மற்றும் அவரது மனைவியான அனிதா உங்கள் மகளை தானேயில் உள்ள ஒரு பள்ளியில் சேர்த்து தாங்கள் படிக்க வைப்பதாக கூறி பாரதியை தங்களுடன் அழைத்து சென்றனர் ஆனால் அவர்கள் சிறுமி பாரதியை பள்ளிக்கூடத்தில் சேர்க்காமல் தங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய ஈடுபடுத்தியுள்ளனர் சிறுமி பாரதிக்கு படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பழக்கம் இருந்து வந்துள்ளது இதனால் அவள் அடிக்கடி படுக்கையில் சிறுநீர் கழித்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தான் சம்பவத்தன்று இரவு படுக்கையில் பாரதி சிறுநீர் கழித்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் மற்றும் அவரது மனைவியான அனிதா ஆகியோர் சேர்ந்து அந்த சிறுமியை அடித்து உதைத்து உள்ளனர் மேலும் அவளின் கழுத்தையும் நெரித்து உள்ளனர் இதில் சிறுமி பாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் சிறுமியின் உடலை வீட்டில் உள்ள பிளாஸ்டிக் தொட்டியில் போட்டு வைத்தனர் பின்னர் உடல் துர்நாற்றம் வீசாமல் இருக்க மேலே சிமெண்ட் கலவையும் போட்டு மூடினர் பின்னர் கேட் தாலுகாவில் வசிக்கும் உறவினரான ஆகாஷ் ரவான் என்போரை என்போரின் உதவியுடன் சிறுமியின் உடலை டெம்போவில் கொண்டு சென்று காரசாரா காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு தலைமுறைவாகி இதற்கிடையேதான் சிறுமி தாய் மகளை தொடர்பு கொள்ள முடியாதால் சம்பவம் குறித்து போலீசிலும் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் போலீசாரும் பதிவு செய்து பிரகாஷின் வீட்டிற்கு விசாரிக்க சென்றனர் அப்போது அவர் குடும்பத்துடன் தலைமுறைவானதும் தெரியவந்தது இதையடுத்து அவரது செல்போன் எண்ணை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் அவர் கேட் தாலுகாவில் இருப்பதாகவும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அங்கு சென்றனர் அப்போது அங்கு அனிதாவும் ஆகாஷ் அவானும் மட்டுமே இருந்தனர் அவரிடம் சிறுமி பாரதி குறித்து கேட்டபோது முன்னுக்குப்பின் முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கிடுக்கப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் இதில் சிறுமியை கொலை செய்து காசாரா காட்டுப்போதில் வீசி வீசியது மேற்கொண்ட விவரங்களையும் அவர் தெரிவித்தனர் இதையடுத்து போலீசார் அனிதாவையும் ஆகாஷ் அவானையும் கைது செய்தனர் மேலும் தலைமறைவான பிரகாஷையும் போலீசார் வலைவீசியும் தேடி வருகிறார்கள் இதற்கிடையே போலீசார் காசாரா காட்டுப்பகுதியில் பிளாஸ்டிக் தொட்டியில் கிடந்த சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்